சைல்ட் லேபர்னா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப துன்புறுத்தி அவங்களை வேலை செய்யறதுக்கு பேர் வந்து சைல்ட் லேபர். சைல்ட் லேபர்னா அவங்க பேரண்ட்ஸோட புவர்னஸ்க்காக அவங்க ஃபேமிலி வந்து குழந்தைங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஒர்க்குக்கு அனுப்பிச்சு விடுவோம். ஒரு சைல்டை வேலை செய்ய வைக்கிறது யாரும் 15 வயசு கீழே இருக்கிறவங்க வேலைக்கு வைக்கிறது சைல்ட் லேபர். சைல்ட் லேபர்னா சின்ன பசங்களை வேலைக்கு எடுக்கிறது. இஸ் மேக்கிங் த சில்ட்ரன் ஒர்க் அண்டர் அன் எம்ப்ளாயர். யார் யாரெல்லாம் படிக்காம இருக்கவங்களோ அவங்கள ஒர்க் பண்ண கூட்டிகிட்டு போகாதீங்க, படிக்க வைங்க. சைல்ட் லேபர் மீன்ஸ் அ சைல்டு விச் ஒர்க்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 5 to 16. சைல்ட் லேபர் இஸ் சம் சில்ட்ரன் வுட் பி ஸ்டடியிங் அண்ட் சம் வில் பி ஒர்க்கிங் ஹார்ட். இவங்களும் என் கூட ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்ப்பேன். அவங்களாம் கஷ்டப்படுறதை பார்த்து அழுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சேடாக இருந்துச்சு, ஏதோ கில்ட்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப சேடாக இருக்கும். நம்ம கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சிருந்தா அவங்களும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்கும் சார். கஷ்டமாக இருக்கும் சார். அவங்களையும் ஃப்ரெண்டாக சேர்த்துக்கலாம். அவங்க பார்க்கும்போது ஏன்னா ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஐ ஃபெல் தேட் தே ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தே டோன்ட் ஹாவ் எனி சான்ஸ் டு கோ டு ஸ்கூல். And I thought that I'm very lucky to get a school like this. And my teachers are really great. They encourage me a lot. So I felt very pity for them that they don't have such a environment. எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கும் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு இது உணர்ச்சி இருந்தது. அவங்களுக்கும் அது கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அவங்கள பார்க்க சில பேர்த்த பார்க்க கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து எப்படி தான் வந்து இவ்வளோ ஒரு இறக்கமே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. மனுஷனே இல்லை, அவன் குழந்தைய அவன் இப்படி விடுவானா? அந்த மாதிரி பீப்புளை வந்து அவங்க குழந்தைங்களே அந்த ஒரு சுச்சுவேஷனில் போட்டால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு இது பண்ணும். எல்லா ஒரு சின்ன சின்ன வில்லேஜ்லேயும் ஒரு ஸ்கூல் கட்டினா நல்லாயிருக்கும். நியூஸில் மீடியா மூலமாக வெளியே கொண்டு வந்துட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து யாருமே சொசைட்டியில் அவங்கள பார்க்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, யாரும் வேலைக்கும் சேர மாட்டாங்க. ஒன் ஜீரோ நைன் எயிட்